இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுத்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சென்னையில் முன்னாள் அரசு அதிகாரி உட்பட 3 பேருக்கு டெல்லி போலீசார் சம்மன் அளித்துள்ளனர். இரட்டை இலை சின்னத்தை பெற சுகேஷ் சந்திரா என்பவருக்கு டிடிவி தினகரன் லஞ்சம் கொடுத்ததாக எழுந்த புகாரில் தினகரனை கைது செய்து டெல்லி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று மன்னார்குடியைச் சேர்ந்தவரும் குடிசை மாற்று வாரியத்தின் முன்னாள் அதிகாரியுமான மோகன் என்பவருக்கு சொந்தமான ஆதம்பாக்கம் வீட்டில் டெல்லி போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். பின்னர் அவரிடம் சம்மன் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தனியார் தொழில்நுட்ப நிறுவன மேலாளர் பிலிப் மற்றும் வழக்கறிஞர் கோபிநாத் ஆகியோருக்கும் சம்மன் வழங்கப்பட்டது. இவர்கள் மூவரும் டெல்லி போலீசார் முன்பு இன்று ஆஜராவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தொலைபேசி ஆதாரங்களின் மூலம் இவர்கள் மூவர் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே டெல்லியைச் சேர்ந்த ஹவாலா தரகர்கள் இருவரை டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் நேற்று கைது செய்தனர். இவர்கள் இருவரையும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். சென்னையில் தினகரனிடமும் அவரது மனைவி அனுராதாவிடமும் டெல்லி போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது.